நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த செப்டம்பர் 26, 2021 அன்னைக்கு சதன் ரயில்வே சென்னை டிவிஷனில் பார்த்திங்கன்னா எல்டிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜூனியர் இன்ஜினியர் பர்மனெண்ட் எக்ஸாம், அதனுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 90 கொஸ்டின்ஸ் வந்து ஐஆர்பிடபிள்யூ புக்கில் இருந்தோம். மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் இருக்கும். இது இந்த ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து டாபிக் வைஸாக நம்மளுடைய சேனலில் போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா, பருவ காலத்தில் ரோந்து பருவ காலத்தில் ரோந்து செல்ல வேண்டிய செக்ஷன்களை யார் அடையாளம் கண்டு அறிவிக்கிறார்கள்? ஹூ ஐடென்டிஃபை அண்ட் நோடிஃபை த செக்ஷன்ஸ் விச் ஆர் நார்மலி டு பி எ பெட்ரோலிங் டூரிங் த மான்சூன்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் அல்லது சிஏ சீனியர் டிஎன். இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்பிடபிள்யூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து எந்த பேஜில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. 104 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா 104 பேஜில் பேராவில் 104 பேராவில் ஃபஸ்ட்டு கமன்ஸ்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷனல் இன்ஜினியர் அண்டு சீனியர் டிவிஷனல் இன்ஜினியரிங் அப்படி கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது மாதிரி இதனுடைய ஐஆர்பிடபிள்யூ புக்குடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். பார்க்கலாம், மழைக்காலத்தில் ரோந்து தேவைப்படும் செக்ஷன்களுக்கு யார் ரோந்து அட்டவணையை வெளியிடுவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆன்சர் வந்து அதுக்கும் டிஎன் சீனியர் டிஎன் தான். ஹூ வில் இஷ்யூ பெட்ரோல் சார்ஜ் ஃபார் த செக்ஷன்ஸ் வேர் மான்சூன் பெட்ரோலிங் இஸ் ரெக்வயர்டு? டிஎன் ஆர் சீனியர் டிஎன் தான். அடுத்து தேர்ட் கொஸ்டின், சென்னை கோட்டத்திற்கு மழைக்காலத்து ரோந்து எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வென் டஸ் த மான்சூன் பெட்ரோலிங் ஸ்டார்ட்ஸ் ஃபார் சென்னை டிவிஷன்? சென்னை டிவிஷனுக்கு அக்டோபர் 1 தொடங்குது. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், எஸ்எஸ்சி பிபி அலுவலகத்தில் மழைக்கால அளவீடுகள் தினமும் எந்த நேரத்தில் எடுக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட் விச் வாட் டைம் டஸ் த ரீடிங்ஸ் அட் த ரெயின் கேஜஸ் எஸ்எஸ்சி பிபி ஆஃபீஸ் ஆர் டேக்கன் டெய்லி? 8:30. ஆன்சர் 8:30, மார்னிங் 8:30. அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின், கீழ்கண்ட நீர்மட்ட அளவில் எதை அடையும் போது பாலத்தின் நிலை மோசமாக பாதிக்கப்படும் என கருதப்படும்? வாட் லெவல் வென் வாட்டர் ரீச்சஸ் சேஃப்டி ஆஃப் த பிரிட்ஜ் இஸ் லைக்லி டு பி அட்வைஸ்ட் அஃபெக்டட் இஸ் கால்டு? ஆன்சர் டேஞ்சர் லெவல். ஆன்சர் வந்து டேஞ்சர் லெவல். இது வந்து பேரா 4.1 மன்சூன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இதுவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் ரோந்து வீட்டின் அதிகபட்ச தூரம் என்ன? வாட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் மான்சூன் பெட்ரோல் பீட்? ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன், 5 கிலோமீட்டர். இது வந்து பேரா நம்பர் 1004 பார்ட் 2 வந்து ஏ பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஐஆர்பிடபிள்யூ புக்கில். அடுத்தது 7th கொஸ்டின் பார்க்கலாம், தனது வீட்டின் முடிவில் ஒரு ரோந்து பணியாளர் அடுத்த ரோந்து பணியாளரை காண முடியவில்லை என்றால் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இஃப் த பெட்ரோல்மேன் ஆன் அரைவல் அட் த எண்ட் ஆஃப் த பீட் டஸ் நாட் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் பெட்ரோல்மேன், வாட் ஆக்ஷன் ஷுட் ஹீ டேக்கன்? அவரை சந்திக்கும் வரை முன்னேற வேண்டும், அதாவது ஹி மஸ்ட் ப்ரொசீட் அஹெட் அன்டில் த மீட்ஸ் ஹிம். ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். 8th கொஸ்டின் பார்க்கலாம், மழைக்கால ரோந்து பணிகளை எத்தனை டெட்டனேட்டர்கள் எடுத்து செல்ல வேண்டும்? ஹவு மெனி டெட்டனேட்டர் ஷுட் பி டேக்கன் பை த மான்சூன் பெட்ரோல் மேன்? 10 டெட்டனேட்டர்ஸ். மினிமம் வந்து 7 டெட்டனேட்டர்ஸ் இருந்தாலே நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இருந்தாலும் அவர் 10 டெட்டனேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், பெட்ரோல் மேன் இரவு ரோந்து பணியை ஜேஇபிவே எந்த இடைவெளியில் ரயிலில் சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும்? வாட்
at what interval JEPVA should be inspect night patrol by train? பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை. இது வந்து சேலம் டிவிஷனில் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின். 15 டேஸ்க்கு ஒருக்கா வந்து போகணும், ஒன்ஸ் இன் எ ஃபோர் நைட். அடுத்தது 10வது கொஸ்டின், ரோந்து பணியாளர் ஒரு நாளில் செல்லக்கூடிய அதிகபட்ச தூரம் ரோந்து பணி எவ்வளவு? த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை எ பெட்ரோல்மேன் ஷுட் நாட் நார்மலி எக்ஸிட் 20 கிலோமீட்டர். இதுக்கு மேலே போகக்கூடாது. ரோந்து பணியாளர் வந்து மேக்ஸிமம் வந்து 20 கிலோமீட்டர் வந்து போகலாம். இது வந்து 10வது கொஸ்டின் வந்து அதே பேரா நம்பர் 1004 பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஆன்சர் இருக்கும், ஐஆர்பிடபிள்யூ புக்கில் இருக்கும். அடுத்து 11வது கொஸ்டின் பார்க்கலாம், என்ஜின் பிரேக் வேன் ரியர் விண்டோ ஆய்வு ஜேஇபிவே எந்த இடைவெளியில் மேற்கொள்ள வேண்டும்? இன்ஸ்பெக்ஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஜேஇபிவே செக்ஷனல் பை த என்ஜின் ஆர் பிரேக் வேன் ஆர் ரியர் விண்டோ. ஆன்சர் 15 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்தது 12வது கொஸ்டின் பார்க்கலாம், பின்வருவற்று எந்த ஆய்வு பிளாக் பாதுகாப்பு இல்லாமல் மேற்கொள்ளலாம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்பெக்ஷன் கேன் பி கேரிட் அவுட் வித்தவுட் பிளாக் ப்ரொடெக்ஷன்? மேற்கூறிய எதுவும் இல்லை, நன் ஆஃப் தி அபோ. இதெல்லாமே டேபிள் 1B ஐட்டம் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா இருக்கும் ஐஆர்பிடபிள் புக்கில். டேபிள் 1B ஐட்டம் நம்பர் 2 உள்ள பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான ஆன்சர் இருக்கும். ஒரு செக்ஷனில் வெப்பமான அல்லது குளிரான மாதங்களை யார் தீர்மானிக்கிறார்கள்? ஹூ டிசைட் த ஹாட்டஸ்ட் அண்ட் கோல்டஸ்ட் மந்த் இன் எ செக்ஷன்? ஆன்சர் வந்து டிஎன் ஆர் சீனியர் டிஎன், டிஎன்ஆர் சீனியர் டிஎன். இதுவும் டேபிள் 1B ஐட்டம் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஐஆர்பிடபிள்யூ புக்கில். அடுத்தது 14th கொஸ்டின், இரவு நேர ஆய்வு பணியை பொதுவாக எந்த நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும்? நைட் இன்ஸ்பெக்ஷன் ஷுட் பி ப்ரிஃபரபிள் கேரிட் அவுட் பிட்வீன் வாட் டைம்? ஆன்சர் நைட்டு 12 மணியிலிருந்து காலையில் 4 மணி வரலும். இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேபிள் நம்பர் 1B வந்து ஐட்டம் நம்பர் 14 வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 15th கொஸ்டின், எந்த இடைவெளியில் ஜேஇபிவே தனியார் சைட்டிங்களை ஆய்வு செய்ய வேண்டும்? இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் சைடிங் ஷுட் பி கண்டக்டட் பை ஜேஇபிவே இன் வாட் இன்டர்வல்? ஆன்சர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை, ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ். அடுத்தது 16வது கொஸ்டின், ஒரு பக்க வடிகால்கள் மற்றும் பாலத்தின் நீர் வழிகள் எந்த மாதத்தில் ஜேஇ ஆய்வு செய்ய வேண்டும்? சைட் ட்ரைன்ஸ் அண்ட் பிரிட்ஜ் வேட்டர்ஸ் ஷுட் பி இன்ஸ்பெக்டட் பை ஜேஇபிவே இன் விச் மந்த்ஸ்? ஆன்சர் ஏப்ரல் மந்த். அடுத்தது 17வது கொஸ்டின், எந்த இடைவெளியில் ஜேஇபிவே லெவல் கிராசிங்கை ஆய்வு செய்ய வேண்டும்? ஆன்சர் மாதத்திற்கு ஒரு முறை சுழற்சி முறையில் எஸ்எஸ்இபிவே உடன், ஒன்ஸ் இன் எ மந்த் பை ரொட்டேஷன் வித் எஸ்எஸ்இபிவே. இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேபிள் 1B ஐட்டம் நம்பர் 4 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 18வது கொஸ்டின், எந்த இடைவெளியில் ஜேஇபிவே பேசஞ்சர் லைனின் உள்ள பாயிண்ட் அண்ட் கிராசிங் ஆய்வு செய்ய வேண்டும்? இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங் இன் பேசஞ்சர் லைன் ஷுட் பி கண்டக்டட் பை ஜேஇபிவே இன் வாட் இன்டர்வெல்? ஆன்சர் 3 மாதத்திற்கு ஒரு முறை சுழற்சி முறையில் எஸ்எஸ்இபிவே உடன். அடுத்தது
19th question, எந்த இடைவெளியில் ஜேஇபிவே யார்ட் லைனை ஆய்வு செய்ய வேண்டும்? ஆன்சர், 6 மாதத்திற்கு ஒரு முறை சுழற்சி முறை எஸ்எஸ்இபிஓவுடன், ஒன்ஸ் இன் எ 6 மந்த். அடுத்து 20th question, எந்த இடைவெளியில் ஜேஇபிவே சாண்ட்ஹாம் பை ஆய்வு செய்ய வேண்டும்? இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சாண்ட்ஹாம் ஷுட் பி கண்டக்டட் பை ஜேஇ இன் வாட் இன்டர்வல்? ஆன்சர், 1 மாதத்திற்கு ஒரு முறை, ஒன்ஸ் இன் எ மந்த். ஏடி விரிவாக்கம் தருக, எக்ஸ்பேண்ட் த அப்ரிவேஷன் ஆஃப் ஏடி. அலுமினோ தெர்மிட், ஏடி பில்டிங், அலுமினோ தெர்மிட் பில்டிங் அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்தது விரிவாக்கம் தருக, ஏடிஎஸ். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டோ ஆஃப் ஸ்விட்ச், ஆக்சுவல் டோ ஆஃப் ஸ்விட்ச். இது எல்லாமே ஐஆர்பிடபிள்யூ புக்கில் வந்து அப்ரிவேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, அதில் வந்து இருக்கும். இதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த புக்கு. அடுத்தது 23rd கொஸ்டின், விரிவாக்கம் தருக சிஎம்எஸ். சிஎம்எஸ் கேஸ்ட் மேக்னீஸ் ஸ்டீல், இந்த கொஸ்டினும் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான், கேஸ்ட் மேக்னீஸ் ஸ்டீல். அடுத்தது 24th கொஸ்டின், விரிவாக்கம் தருக இஆர்சி, எலாஸ்டிக் ரயில் கிளிப். இஆர்சி கிளிப். அடுத்தது விரிவாக்கம் தருக ஐஆர்சிஏ, இந்தியன் ரயில்வே கான்ஃபரன்ஸ் அசோசியேஷன். இது எல்லாமே டாபிக் வைஸாகவே நான் நம்மளுடைய சேனலில் போட்டிருப்போம், நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அடுத்தது ஆர்டிஎஸ்ஓ, 26th கொஸ்டின், ஆர்டிஎஸ்ஓ ரிசர்ச் டிசைன் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 27th கொஸ்டின், வைல்டு ஆன்சர், வீல் இம்பாக்ட் லோடு டிடெக்டர். 28th கொஸ்டின், 1 டிகிரி கர்வ் ரேடியஸின் என்ன, ரேடியஸ் என்ன, வளைவின் ரேடியஸ் என்ன, வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் 1 டிகிரி கர்வ்? ஆன்சர் இஸ் 1750 மீட்டர். இதுவும் பேரா நம்பர் 401 வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து 29th கொஸ்டின் பார்க்கலாம், விச் ரயில் இஸ் டேக்கன் அஸ் ரெஃபரன்ஸ் லெவல் ஃபார் மெஷரிங் ஏ கர்வ், கர்வை அளக்க எந்த ரெஃபரன்ஸை ரயிலாக கொள்ள வேண்டும்? ஆன்சர், உள் ரயில், இன்னர் ரயில். அடுத்தது கொஸ்டின் பார்க்கலாம், 30th கொஸ்டின், ஒரு வளைவில் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட வேகத்தை கணக்கிடுவதில் ரயில் ஹெட்டுகளுக்கு இடையே உள்ள அனுமதிக்கப்பட்ட சென்டர் டு சென்டர் தூரம் என்ன? வாட் இஸ் த அசூம்டு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரயில் ஹெட்ஸ் இன் கால்குலேட்டிங் த மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் ஆர் கர்வ்? 30th கொஸ்டின் ஆன்சர், 1750 mm. அடுத்தது 31st கொஸ்டின், குரூப் பி ரூட்டுகளில் அனுமதிக்கப்படக்கூடிய அதிகபட்ச கவுண்ட் எவ்வளவு? வாட் இஸ் த மேக்ஸிமம் பர்மிட்டட் கவுண்ட் ஆன் கர்வ் ட்ராக் ஆன் த குரூப் பி ரூட்? கவுண்ட் அப்படின்னா ஒரு ரயிலோட இன்னொரு ரயில் தூக்கிட்டு இருக்கிறது வந்து அது கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர், 165 mm. 31st கொஸ்டின் வந்து பாரா நம்பர் 404 டியில் இருக்கும் ஆன்சர், ஐஆர்பிடபிள்யூ புக்கில். அடுத்தது 32nd கொஸ்டின், கரு ட்ராக்ஷன் இன் தொடக்கத்தை குறிக்கக்கூடிய ரயில் போஸ்ட்டை எங்கு வைக்க வேண்டும்?
Where should rail posting post indicating start of transition be provided in a curve? Answer: சிவப்பு நிற போஸ்ட் கர்வ் இன் உள்புறம், ரெட் போஸ்ட் இன்சைட் கர்வ். ஆன்சர். அடுத்தது, கர்வ் சுவிட்சுடன் கூடிய 1:8.5 டர்ன் அவுட்களில் அனுமதிக்கப்பட்ட கூடிய அதிகபட்ச வேகம் எவ்வளவு? வாட் இஸ் த மேக்ஸிமம் பர்மிட்டட் ஸ்பீட் ஓவர் 1:8.5 டர்ன் அவுட் லைட் வித் கர்வ்டு சுவிட்சஸ்? ஆன்சர் இஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்பி டிபிளம் புக்கில் பேரா நம்பர் 408 பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இருக்கும். அடுத்தது 34th கொஸ்டின், வளைவுகளில் வெர்ஷனை எங்கு அளக்க வேண்டும்? வேர் ஷுட் வெர்ஷன் பி மெஷர்ட் இன் எ கர்வ்? ஆன்சர் இஸ் வெளி ரயிலின் கேஜ் ஃபேஸில், அதாவது கேஜ் ஃபேஸ் ஆஃப் அவுட்டர் ரயில். கேஜ் ஃபேஸ் ஆஃப் அவுட்டர் ரயில் ஆன்சர். அடுத்து 35th கொஸ்டின், 440 மீட்டர் ரேடியஸை குறைவாக எல்டபிள்யூஆர் ட்ராக்கில், 440 மீட்டர் ரேடியஸுக்கு குறைவாக எல்டபிள்யூஆர் குறைவான இல்லை எல்டபிள்யூஆர் ட்ராக்கில் கர்வின் வெளிப்புறம் எவ்வளவு ஷோல்டர் பல்லாஸ்ட் அனுமதிக்கப்பட வேண்டும்? வாட் இஸ் த அடிஷ்னல் ஷோல்டர் பல்லாஸ்ட் பி ப்ரொவைடட் அவுட் சைட் ஆஃப் த கர்வ் வித் ரேடியஸ் ஷார்ப்பர் தேன் 440 மீட்டர்ஸ் இன் ஏ எல்டபிள்யூஆர் ட்ராக்? ஆன்சர் இஸ் 600 mm. 35th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பாரா 326 பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆன்சர். இந்த வீடியோவோட இந்த தொடர்ச்சி வந்து நெக்ஸ்ட் வீடியோ.